குட் மார்னிங். லாஸ்ட் வீடியோல என்ன பாத்தீங்க அப்படின்னா, எப்படி நார்மலா ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு மெமரி அலகேட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஒன்லி பிரைமரி டேட்டா டைப்ஸ்க்கு பார்த்தோம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்ன பிரைமரி டேட்டா டைப்ல நார்மலா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, வேரியபிள் ஸ்ட்ரிங்ஸ்ங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு ஆல்பபெட்டை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, இன்ஸ்ட் ஆஃப் கோ ஃபார் கேரக்டர் வேரியபிள் பட் ட்ரைங் டு கோ ஃபார் ஸ்ட்ரிங் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி மெமரி அலகேட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ நார்மலா ஸ்ட்ரிங்ங்கிறது இட் இஸ் அ ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் இன் ஜாவா, ஆர் மேபி இந்த சிஷா எடுத்துக்கிட்டாலும் அது ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் தான். ஸோ நார்மலா கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இப் இட் இஸ் அ எம்டி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இட் அலகேட்ஸ் அ 40 பைட்ஸ். நார்மலா 40 பைட்ஸ் ஆஃப் மெமரி அலகேட் ஆகும். ஒன்ஸ் அந்த 40 பைட்ஸ் ஆஃப் மெமரி இஸ் நாட் அடாப்ட் எனஃப் டு ஸ்டோர் த ஸ்ட்ரிங் வேரியபிள், தென் இட் வில் பி எக்ஸ்டெண்டட் ஃபார் த ஃபர்தர்ஸ். ஓகே, ஸோ இனிஷியலா ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா, இட் வில் பி அலகேட் த 40 பைட்ஸ் ஆஃப் மெமரி ஃபார் ஸ்டோரிங் ஏ வேல்யூ ஃபார் எவ்ரி பைட்லயும் ஒரு ஒரு கேரக்டர் நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ தட் மேக்சிமம் வி கேன் ஏபிள் டு ஸ்டோர் 39 கேரக்டர்ஸ் அண்ட் 1 கேரக்டர் ஃபார் நல் கேரக்டர் ஃபார் இண்டிகேட்டிங் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அப்போ ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம், அப்போ வாட் இஸ் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படின்னு நீங்க க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ த ஈவென்ட்ஸ் நார்மலி வி நோ தட் எவ்ரி கேரக்டர் என்ன ஸ்ட்ரிங் வேரியபிள் வந்து நம்ம இண்டெக்ஸை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்றோம். ஸோ தட் த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ கொண்டு வரலாம்னா 2^32 - 1. அதாவது நார்மலா இண்டெக்ஸ் வந்து இண்டிஜுவல தான் ரெப்ரசென்ட் பண்றதுனால இண்டிஜுவல கெப்பாசிட்டி ஜாவால வந்து பாத்தீங்கன்னா 32 பிட்ஸ். ஸோ தட் வந்து மேக்ஸிமம் நம்மளால ரெப்ரசென்ட் பண்றது 2^32 - 1. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ரேஞ்ச் வந்து 0 வேரிஸ் ஃப்ரம், இட் மீன்ஸ் தட் வேல்யூஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 0 to 2^32 - 1. இந்த ரேஞ்ச்ல வர வரல உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். என்னன்னா சைன் இண்டிகேஷன் இருக்கிறனால 2^31 வரணும், யூஸ் பண்ணிக்கலாம். 30 சைன் இண்டிகேஷன் ஜாவால் இருக்கும், பட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா சி ஷார்ப்ல சைன் இண்டிகேஷன்ஸ் இருக்காது. ஸோ தட் இண்டெக்ஸ் ரேஞ்ச் வந்து 2^32 வரலும் இருக்கும், பட் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 0 to 2^31 - 1. ஏன்னா வந்து ஜாவால ஒரே ஒரு டேட்டா டைப் தான் இருக்கு. ஸோ தட் இது ரெப்ரசன்ட் ஃபார் போத் சைனடு காம்பினேஷன் மட்டும் தான், அன்சைனடு காம்பினேஷன் கிடையாது. ஸோ தட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து வேரியஸ் ஃப்ரம் 0 to 2^31 - 1. ஸோ அதனால மேக்ஸிமம் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அதாவது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் நம்மளால எவ்வளவு வேரியஸ் இது பண்ணோம்னா 2^31 அதாவது -1 லென்த் வரலோ 2^31 கேரக்டர்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, just I am going to or string variable I create பண்ற string is a predefined class so that s must be cast. I'm going to create that name. இப்ப நேம் அப்படி நான் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன், still I didn't assign it anything. So for compiler என்ன பண்ணும் அப்படினா, it allocates at the end மறுபடியும் நான் பண்றனால, so இப்ப என்ன பண்ணும் compiler, it allocates extra ஆக்சுவலா என்னன்னா ரெஃபரன்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் மெமரியில ஒன்லி அதுக்கான ரெஃபரன்ஸை மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ தட் நார்மலி ரெஃபரன்ஸ் அப்படின்னா அட்ரஸ் வந்து இண்டிவிஜுவல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா, இட் ஸ்டோர்ஸ் ஒன்லி ரெஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இப்போ இட் இஸ் அ 4 bytes. ஸோ இண்டிவிஜுவல் அப்படின்னா அட்ரஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு எகே நமக்கு 4 bytes வேணும். ஸோ இந்த 4 bytes வந்து ஸ்ட்ரிங்கோட அட்ரஸ் மட்டும் தான் இருக்கும். I will repeat once again. So normally இந்த மாதிரி கொடுக்கும் போது ஆப்ஜெக்ட்ல நீங்க கிரியேட் பண்ணும் போது, ஸோ இட் இஸ் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா இருக்கிறதுனால என்னோட பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இட் இஸ் என்னோட நேம். ஸோ அப்ப என்னன்னா, இட் வில் பி ஸ்டோர் லைக் திஸ். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரிதான் ஸ்டோர் ஆயிருந்திருக்கும். ஸோ நீங்க எது வேணாலும் கொடுத்துக்கலாம், இங்க வந்து ஒன்லி ரெஃபரன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ இட் கண்டெயின்ஸ் த ரெஃபரன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்கு அகைன் அது ஒரு 40 bytes ஆஃப் மெமரி வந்து உங்களுக்கு அலகேட் ஆகும். ஸோ இட் அலகேட்ஸ் 40 bytes ஆஃப் மெமரி, delegates 40 bytes of memory and the starting address, for example, I'm going to say 101. For easy understanding, I'm saying it is 101. Oh, sorry, just a minute, I can update it. So total, I can have 140 either. So I'm going to edit a column with. So இதுதான் என்னோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டுக்கான அலகேட் பண்ண மெமரி.
So என்னோட நேம் வந்து நேம் என்னோட வேரியபிள் வந்து நேம் ஸோ ஆல்ரெடி யூ நோ தட் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆல்வேஸ் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் அதோட ஸ்டார்டிங் அட்ரஸ் தான் ஹோல்ட் பண்ணிருக்கோம் அப்ப ஸ்ட்ரிங்ல இருக்கிற வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல இருக்கிற வேல்யூட ஸ்டார்டிங் அட்ரஸ் இந்த இடத்துல தான் இருக்கும் இந்த இடத்துல இனிஷியலா இட் ஹோல்டு நல் கேரக்டர் ஏன் நல் கேரக்டர்ஸ் இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் கால் எம்டி ஸ்ட்ரிங் இதுவரை நான் எந்த ஒரு வேல்யூ அசைன் பண்ணல ஸோ டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் இது வந்து பாத்தீங்கன்னா எம்டி ஸ்ட்ரிங் தான் எம்டி ஸ்ட்ரிங்க்கு 40 பைட்ஸ் அலகேட் ஆகும் ஒன்ஸ் எனக்கு இந்த 40 பைட்ஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகும் ஓகே அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல நேம் அலகேட் ஆயிருக்கு ஸோ 19 1A 1B 1B and 1C ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் ஆகும் அப்போ ரெஃபரன்ஸ் அட்ரஸ் என்ன அப்படின்னா 101 ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ வென்னவர் அந்த ஸ்ட்ரிங்கோட வேரியபிள் இது பண்ணும்போது எனக்கு கண்ட்ரோல் கோஸ் டு திஸ் லொகேஷன் அண்ட் ஆக்சஸ் இட் ஸோ என்டையர் ஸ்ட்ரிங்குக்கு எனக்கு ஆப்ஜெக்ட்ல அலகேட் ஆகும் மெமரி அலகேட் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நான் எப்படி அலகேட் ஆகுதுன்னு சொல்றேன் So again, இது ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னா அதுக்கு தனியாக 40 பைட்ஸ் அலகேட் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு தெர் இஸ் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஒவ்வொன்றுக்கு வர்றது தான் ஸோ ஃபார் திஸ் ஒன் தெர் இஸ் எ செப்பரேட் மெமரி வில் பி அலகேட்டா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபார் 201 இது வந்து ஒரு 201 202 இருக்கு அப்படின்னா அட்ரஸ் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக அலகேட் ஆகும் ஒரே ஆப்ஜெக்ட்ல உங்களுக்கு லொகேட் ஆகாது ஸோ இட் வில் பி ஆன் தெர் இஸ் எக்ஸ்ட்ரா மெமரி ஒன் திங் வில் பி அலகேட்டா ஸோ தட் ஐ கோயிங் டு ரிமூவ் திஸ் 140 so here it is a 214 so initially the 240 will be allocated for empty string so that here the reference address is 201 instead of this reference is 201 so ipo neenga poi and s2.name na edit pandringa appadina it will change the value from the address 201 inga address la dhan change panna try pannuvinga adhe poi inga poi change panna try pannina appadina it will change only on 101 la change aagum so appo enna only object use panni dhan ungala access panna mudiyum so அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா 24+4 பைட்ஸ் அலகேட் ஆகும் பிளஸ் நேம் வந்திருக்கு ஸோ இது வந்து அட்ரஸ் வந்து நார்மலா வந்து இண்டிஜியல் இருக்கனால இண்டிஜியலுக்கு 4 பைட்ஸ் ஸோ டோட்டலா 24 பைட்ஸ் வந்து உங்களுக்கு அலகேட் ஆகும் அதுதான் ஆப்ஜெக்ட்டுக்கு 24 அலகேட் ஆகும் எப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் நீங்க வந்து ரெஃபரன்ஸா வந்துச்சு அப்படின்னா இது ஸ்டோர்ஸ் ஒன்லி தான் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிருக்கோம் அந்த ஆப்ஜெக்டோட என்டையர் ப்ராப்பர்ட்டி இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணவே பண்ணாது செப்பரேட் மெமரி லொகேஷன் அலகேட் ஆகும் அந்த செப்பரேட் மெமரி லொகேஷன்ல ஸ்டார்டிங் அட்ரஸ் மட்டும் தான் உங்களால ஸ்டோர் பண்ணிருக்க முடியுமே தவிர்த்து இண்டிவிஜுவல் அந்த என்டையர் ஆப்ஜெக்டோட கண்டென்ட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வந்து மெர்ஜ் ஆகாது ஸோ திஸ் இஸ் அவே என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்ஸுக்கு அதாவது ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரெஃபரன்ஸ் பண்றதுங்கிறத இந்த லாஜிக்ஸ் வச்சு தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஓகே தேங்க்யூ